வணக்கம் நண்பர்களே. மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை வந்து இப்பயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. ஸோ இன்றைக்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30. இப்போ வந்து டைமு, இந்த டைமுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மேட்ச், அதாவது 5th மேட்ச் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் நான் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன சொன்னோம், யாரும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, அதே போல் எல்லோரும் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு சில 11 பேர் சொல்கிறேன், இவங்கள விட இவங்க கம்பேர் பண்ணும்போது நல்லா விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். யாரானு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், நீங்களே பார்த்துருப்பீங்க, கேப்டனாக போடலான்னு சொல்லியிருப்பேன். அதே போல் சஞ்சு சாம்சன் 55 ரன்கள், அவர் தான் அதிக ரன்கள் எடுத்தார். மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்க்கும் எப்படி வின் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஜாஸ் பட்லர் நான் சொல்லலை, இருந்தாலும் நல்லா விளையாடினார் ஓரளவுக்கு. ஆனால் ஒரு விக்கெட்டு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அது எஸ்ஆர்எஸோட கெட்ட நேரமா இல்லையான்னு தெரில, அது எப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயந்தான் எனக்கு தெரியும், ஒரு சில விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து ஜாஸ் பட்லர் வந்து 2-3 சான்ஸ் கொடுத்தாரு, அதை ஆர்ஆர் அந்த எஸ்ஆர்எச் அணி சுத்தமாக சொதப்பிட்டாங்க. ரெண்டாவது பிளேயர் யார் சொல்லியிருந்தோன்னா, அதுக்கடுத்து சிம்ரன் இன்மேயர் சொல்லியிருந்தோம், அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கீழே கீழ்ச்சார். அதுக்கப்புறம் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், அவரும் 6-4 அடிச்சு விளாசினார். டேவிட் படிக்கல், இது வரைக்கும் விளையாடிக்கிறவங்க நான் சொன்னேன், அவரும் சூப்பராக விளையாடினார். ரியான் பராக், அவரும் நல்லா விளையாடினார். நாம் ராஜஸ்தான் ராயல்ஸில் சொன்ன பேட்டர்ஸ் பேட்ஸ்மேன் வந்து இவங்க, இன்னும் பவுலர்ஸ் அவங்க பவுல் பண்ணால் தான் தெரியும் யாருன்னா, ட்ரெண்ட் போல்ட், யஸ்வேந்திர சகல், அவங்க எப்படி விளையாடுவாங்க இனிமேல் தான் தெரியும். மற்றபடி சொன்னேன் சஞ்சு சாம்சன், சிம்ரன் இட்மயர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், தேவதத் படிக்கல், ரியான் பராக், இவங்க 5 பேருமே அருமையாக விளையாடிடுறாங்க. மேட்ச் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் அதே போல் யார் யார் சொன்னோம், உம்ரான் மாலிக், டி நடராஜன், ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம், வாஷிங்டன் சுந்தர், 5 பேரை தான் நம்ம சொன்னோம். அதில் வந்து உம்ரான் மாலிக் எல்லாருமே என்ன சொல்லணும், எல்லாருமே ஒரு விக்கெட் எடுப்பாங்கல்ல, 2-2 விக்கெட் எடுப்பாங்க, பட் நம்ம சொல்கிறவங்க வந்து இவங்களோட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். உம்ரான் மாலிக் 2 விக்கெட் எடுத்தார், டி புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட்டு, ரொம்பரி ஷெஃபர்ட் அவர் 1 விக்கெட் தான் எடுத்தார், பட் உம்ரான் மாலிக் 2 விக்கெட் எடுத்தார். டி நடராஜன் அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தார். மேட்ச் பார்த்தவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும், கடைசி ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு அவர். வாஷிங்டன் சுந்தர் அவர் 3 ஓவர் தான் வீசினார், இன்னொரு ஓவர் வீசியிருந்தால் அவர் வந்து 1 விக்கெட் அந்தமாரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கில் ஓரளவு நல்லா பண்ணுவார் அப்படின்ற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, ஓரளவுக்கு ரன்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ராகுல் திரிபாதி, எய்டன் மார்க்ரம் இவங்க வந்து விளையாண்டால் தான் தெரியும். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குவாங்கன்னு சொன்னோன்னா, ராகுல் திரிபாதி இல்லைனா எஸ்ஆர்எச் அணி வின் பெற்றா வின்னானா இவங்க வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ராகுல் திரிபாதி இல்லைனா டி நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். டி நடராஜன் அவர் ஏதோ 2 விக்கெட் கடைசியில் எடுத்தார், பார்க்கணும் இனிமேல் இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு, அதாவது நான் புதன்கிழமை தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதனால் இன்றைக்கின்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச்னா, கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிக்கு மேட்ச்சு, 6th மேட்ச், 30 மார்ச் 2022 வெட்னஸ்டே, டாக்டர் டிஒய் பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மும்பையில் நடக்குது, லக்னம் கன்னி லக்னம், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சுக்கரன் சனி செவ்வாய், கும்பத்தில் குரு சந்திரன், மீனத்தில் புதன் சூரியன், லக்னம் நட்சத்திரம் சித்திரை 1, சூரியன் உத்தட்டாதி 4, சந்திரன் பூரட்டாதி 2, செவ்வாய் அவிட்டம் 1, புதன் உத்தட்டாதி 3, குரு பூரட்டாதி 3, சுக்கரன் அவிட்டம் 2, சனி அவிட்டம் 2, ராகு கிருத்திகை 2, கேது விசாகம் 4. சரி, யார் டாஸ் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அணி டாஸ் வின் பண்ண சற்று வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிளேயிங் 11 யார் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாப் லுப்ளசிஸ், நிதிஷ் ராணா, அஜிங்கிய ராணி, விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், ஹர்ஷல் பட்டேல், வன்னிண்டு அசரங்கா, சாம் பில்லிங்ஸ், முகமத் சிராஜ், சிவம் மாவி, வருண் சக்கரவர்த்தி, இவங்களாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒருத்தர் யாராச்சும் வேணால் ஷெஃபன் ரூதர் ஃபோர்ட், இவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கேப்டனாக யார் சூஸ் பண்ணலான்னா, ஃபாப் டுப்ளசிஸை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். மேன் ஆஃப் தி மேட்ச் இன்கேஸ் ஆர்சிபி அணி வின் பண்ணால் ஃபாப் டுப்ளசிஸ், அப்படி இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல், இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேகேஆர் அணி வெற்றி பெற்றால் நிதிஷ் ராணா இல்லைனா சாம் பில்லிங்ஸ்
ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒருத்தவங்க வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வருண் சக்கரவர்த்திக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள், நல்லா தான் விளையாடுவார். மறுபடியும் சொல்கிறேன், பேட்ஸ்மேன் யார் யாருன்னா சாப், நிதிஷ் ராணா, அஜிங்கிய ரஹானே, விராட் கோலி, சாம் பில்லிங்ஸ். விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக். ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேல், வனிண்டோ அஸ்ரங்கா இவங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் முகமது சிராஜ், சிவமாவி, வருண் சக்கரவர்த்தி. இவங்களாம் நல்லா பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் யார் வின் பண்ணுறதுக்குன்னா ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. யார் ஜெயிப்பாங்க தோப்பாதங்க இதை தாண்டி மேட்சில் நம்ம சொல்கிறது என்னென்ன நடந்துருக்கு இது வரையும் பார்த்து நினைப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காச்சு. ரொம்ப நன்றி நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீ அப்கமிங் டேஸில். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.